வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் நடிக்கும் படம் யாரும் எதிர்பார்க்காத அளவு இருக்கும் என்று இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் தெரிவித்துள்ளார். ரசிகர்கள் கேள்விக்கு பதிலளித்த அவர், வெற்றிமாறன் மற்றும் விஜய் இருவருமே கமிட்டான படங்களில் பிஸியாக உள்ளனர் என்றும், காலமும் நேரமும் ஒன்று சேர்ந்தால் இருவரும் இணையும் படம் கண்டிப்பாக உருவாகும் என்றும் கூறினார். மேலும் வெற்றிமாறன் மற்றும் சூர்யா இணையும் வாடிவாசல் படத்திற்காக 3 பாடல்களை இசையமைத்து விட்டதாக ஜி வி பிரகாஷ் கூறியுள்ளார். பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. மண்டே ஒரு சாங் ரிலீஸ் ஆகுது, பாருங்கள். அண்ட் சி யூ ஆல் சூன். அண்ட் செல்ஃபி வில் பி ரிலீஸிங் இன் தியேட்டர்ஸ் ஆன் April 1st. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. நானே வருவேன் படத்தில் செல்வராகவன் நடிக்க உள்ளது புதிய போஸ்டர் மூலமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. செல்வராகவன் இயக்கத்தில் நடிகர் தனுஷ் மீண்டும் நடித்து வரும் நானே வருவேன் படத்தை கலைப்புலி தானு தயாரிக்கிறார். இந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார். இந்த திரைப்படத்தில் இரட்டை வேடத்தில் தனுஷும் அவருக்கு ஜோடியாக இந்துஜாவும் நடிக்கின்றனர். இந்த நிலையில் இயக்குனர் செல்வராகவன் பிறந்த நாளை முன்னிட்டு படத்தின் புதிய போஸ்டர் ஒன்றை படக்குழு வெளியிட்டுள்ளது. இந்த போஸ்டரில் நடிகர் தனுஷும் இயக்குனர் செல்வராகவனும் இடம்பெற்றுள்ளனர். இதன் மூலம் நானே வருவேன் படத்தில் செல்வராகவன் நடிப்பது உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜாக்கி ஜான் பட காப்பி என்று வலிமை திரைப்படத்தின் காட்சி ஒன்று இணையத்தில் ட்ரோலுக்கு உள்ளாகி உள்ளது. ஹெச் வினோத் இயக்கத்தில் நடிகர் அஜித் நடித்த வலிமை திரைப்படம் கடந்த பிப்ரவரி 24 திரையரங்குகளில் வெளியாகி கலவையான விமர்சனத்தை பெற்றுள்ளது. இந்த நிலையில் படத்தின் கிளைமேக்ஸில் வில்லன் அஜித்தின் குடும்பத்தை தலைகீழாக கட்டி தொங்கவிட்டிருக்கும் காட்சி இடம்பெற்றிருக்கும். அந்த காட்சி 2014 வெளியான போலீஸ் ஸ்டோரி படத்தில் இடம்பெற்ற காட்சியின் காப்பி என்று நெட்டிசன்கள் பகிர்ந்து வருகின்றனர். தனி ஒருவன் பட வெற்றிக்கு பிறகு ஜெயம் ரவியும் நயன்தாராவும் மீண்டும் இணைந்து நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மனிதன், என்றென்றும் புன்னகை உள்ளிட்ட படங்களை இயக்கிய அகமத் இயக்கத்தில் ஜெயம் ரவி நடிக்க உள்ளார். இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக நயன்தாரா நடிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சுந்தர்சி படத்தில் பாடல் ஒன்றுக்கு இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா நடனமாடியுள்ளார். கலகலப்பு பட பாணியில் முழுக்க முழுக்க காமெடி படத்தை சுந்தர் சி இயக்கி வருகிறார். இதில் ஜீவா, ஜெய், ஸ்ரீகாந்த், ரைசா வில்சன், டிவி தொகுப்பாளர் திவ்ய தர்ஷினி உள்ளிட்ட பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்து வருகிறது. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார். இந்த படத்தின் பாடல் ஒன்றின் படப்பிடிப்பில் பங்கேற்ற யுவன் சங்கர் ராஜா நடனமாடியதாக தெரிவித்துள்ள திவ்ய தர்ஷினி அப்போது எடுத்த புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார். துபாய் எக்ஸ்போவில் நடைபெற்ற இளையராஜாவின் இசை கச்சேரியில் கூட்டம் அலை மோதியது. உலக சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் துபாயில் பிரம்மாண்ட கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் இசையமைப்பாளர் இளையராஜாவின் இசை கச்சேரி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை காண கட்டுக்கடங்காத கூட்டம் அலை மோதியது. துபாய் எக்ஸ்போ ஷோவில் இதுவரை இதுபோன்ற கூட்டம் கூடவில்லை என்றும் கூறப்படுகிறது. தென்னிந்திய திரையுலகில் அதிகம் சம்பளம் வாங்கும் நடிகைகள் பட்டியலில் தொடர்ந்து நயன்தாரா முதலிடத்தில் இருந்து வரும் நிலையில் அதற்கு அடுத்த இடத்தை சமந்தா பிடித்துள்ளார். நயன்தாரா ஒரு படத்திற்கு 5 கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்கி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சமந்தா அடுத்ததாக நடிக்கும் யசோதா படத்திற்கு 3 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புஷ்பா படத்தின் ஒரு பாடலுக்கு சமந்தா 1.5 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியது குறிப்பிடத்தக்கது. வலிமை திரைப்படம் தமிழகத்தில் மட்டும் 10 நாட்களில் 110 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போனி கபூர் தயாரிப்பில் ஹெச் வினோத் இயக்கத்தில் அஜித் நடித்த வலிமை திரைப்படம் கடந்த 24 வெளியானது. தமிழகத்தில் மட்டும் 1000 திரையரங்குகளில் படம் திரையிடப்பட்டதாக கூறப்படும் நிலையில் 10 நாட்களில் 110 கோடி ரூபாய் வசூலித்து சாதனை படைத்துள்ளதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இளையராஜா இசையமைப்பில் ஆதி நடிக்கும் கிளாப் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. அகன்யா சிங், பிரகாஷ் ராஜ், நாசர், கிருஷ்கா கருப்பு உள்பட பலர் நடித்துள்ள இந்த படத்தை புதுமுக இயக்குனர் பிருத்வி ஆதித்யா இயக்கியுள்ளார். இந்த படத்தின் ஒரு பாதியில் ஓட்டப்பந்தய வீரராகவும் மறு பாதியில் காலை எழுந்த மாற்றுத்திறனாளியாகவும் ஆதி நடித்துள்ளார். இந்த படம் விரைவில் சோனி ஓடிடி தளத்தில் வெளியாகிறது. செல்வராகவன் தமது தந்தை போன்றவர் என ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நிகழ்ச்சியுடன் கூறியுள்ளார்.
சமீபத்தில் தனுஷ் ஐஸ்வர்யா ஜோடி தங்களது 18 ஆண்டுகால திருமண வாழ்வை முடித்துக் கொள்வதாக அறிவித்தனர். இந்த நிலையில் தனுஷின் மூத்த சகோதரரும் இயக்குநருமான செல்வராகவனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறியுள்ள ஐஸ்வர்யா, தனது குருவும் நண்பனும் தந்தையுமான செல்வராகவனுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். ஐஸ்வர்யாவின் இந்த பதிவை சுட்டிக்காட்டி தனது மகளுக்கு நன்றி என செல்வராகவனும் கூறியிருப்பது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வண்ணம் உள்ளது.